குல தெய்வம் எப்போது இடம் மாறும் எல்லை மாறும் நம்ம சாமி குலசாமி இருக்கிற எல்லை மாறுங்களா முன்னோர்கள் வந்து சொல்லியிருப்பாங்கல்ல ஆதி காலத்தில் உருவான எல்லை இது அப்போ இருந்து இப்போ வரைக்கும் இந்த எல்லையை விட்டு இந்த தெய்வம் வேறு எங்கேயுமே எல்லை இல்லை அப்படிம்பாங்க ஒரு சில பேர் இதுக்கு முன்னாடி இந்த தெய்வம் இந்த எல்லையில் இருந்துச்சு அங்கேருந்து பிடிமண் எடுத்துகிட்டு வந்து இங்கே நாம் வச்சு வழிபட்டோம் தெய்வம் அந்த எல்லையிலேருந்து ஏதோ ஒரு கோப தாபங்களுக்காக ஒரு காரண காரியங்களுக்காக அந்த எல்லையிலிருந்து இந்த எல்லைக்கு வந்துருச்சுன்னு அந்தந்த குலதெய்வ மக்களுக்கு அந்த ஒவ்வொரு அந்த வரலாறு இருக்கும் இப்போ இந்த பதிவின் மூலியமாக நான் அறிந்த ஒரு சில விஷயங்களை அன்பர்கள்ட பருந்துகள் ஆசைப்பட்றேன் குலதெய்வம் இடம் மாறுமா அப்படின்னு கேட்டால் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது சதவிகிதம் இடம் மாறாது சரி அந்த ஒரு சதவிகிதம் எப்போது இடம் மாறும் என் குலசாமி கோவில் இருக்குது நான் என் குலசாமி நான் நினைக்கவே மாட்டுறேன் என் குலதெய்வத்துக்கு நான் போகவே மாட்றேன் அந்த தெய்வத்துக்கு என்ன ஏதுன்னு பல வருடங்களாக நான் அதை 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 பற்றி சிந்தனையே இல்லை அப்போ என்னாகும் அப்படின்னா அந்த இடத்துல அந்த இருக்கிற அந்த தெய்வ சக்தி கொஞ்சம் கொஞ்சமாக அதோடய விளக்கும் சக்தி இலக்கும் அப்படின்னா நான் நினைக்கிறேன் அப்போ அதுபோன்ற சூழ்நிலைகளில் இடம் மாறும்னா குல மக்களை தேடி வரும் இப்போ நாம் போய் நம்மளுடைய குல ஏன்னா இப்போ நாம பராமரிக்கமா விட்டுருந்தாலும் நம்ம முன்னோர்கள் மனிதர்கள் உருவான காலத்துல இருந்து அவங்க பராமரிச்சிருப்பாங்கல்ல அப்போ அந்த ஒரு இதுக்காக என்னாகும் அப்படின்னா நாமளே பல வருடங்களுக்கு போகல அப்படின்னாலும் அந்த தெய்வம் கிட்ட தேடி வரும் எல்லா மக்கள் குலதெய்வ கும்புக்கு பாத்தியப்பட்ட மக்கள் இருக்காங்கல்ல எல்லாத்துட்டையும் தேடி வரும் நாம் அப்படி தேடி வர்றதையும் உதாசீனப்படுத்திட்டு அந்த தெய்வத்தை நாம் மறந்துட்டு நாம் இருந்தோம் அப்படின்னா மன வேதனையில் மனவேதனையில தன்னுடைய இடம் மாற அங்கே முயற்சி பண்ண அப்போ கூட அந்த முயற்சி தான் நடக்கும் இது ஒன்று இன்னொன்று என்ன அப்படின்னா அதாவதுங்க இப்போ இப்போ இருக்கிறதுல பெரும்பாலும் குலதெய்வங்கள் அந்தந்த எல்லைகள் சிறப்பாக வளமாக அதாவது என்ன சொல்கிறதுன்னா வான் உயர கோபுரங்கள் கட்டி எல்லா தெய்வங்களுக்கு திருவுருவ சிலை கொடுத்து அந்த அந்த நிரக்க நிறக்க பூஜை புனஸ்காரம் கொடுத்து கண்ணழகு பார்த்துக்கிட்டு இருக்க தான் இப்போ நம்மளுடைய குலதெய்வங்கள் குலதெய்வ எல்லைகள் நிறைய ஆனால் ஒரு சில இடங்களில் மட்டும்தான் இந்த ஒரு துயரமான ஒரு சம்பவம் ஏற்படும் எப்படி ஏற்படும் அப்படின்னா ஒரு ஒரு உண்மை நிகழ்வு சொல்ல ஆசைப்பட்றேன் ஒரு குலதெய்வ எல்லை இருக்குது அந்த குலதெய்வ எல்லையில் ஒரு பங்காளியை ஆசைப்படுறாங்க எப்படி ஆசைப்படுறாங்க நம்ம சாமி இப்படி இருக்கு நம்மளுடைய குலதெய்வ எல்லை நல்லா இல்லை நம்ம குலதெய்வ எல்லையை நாம் சரி பண்ணணும் அதை நாம் உடனே சரி பண்ணணும் சுற்றி கட்டணும் ஏன்னா அவர் மேலே ஒரு சாமி வருது அதனால் அவரை வந்து அந்த தெய்வம் பேச விடுது அப்போ அவர் என்ன பண்ணுறாரு எல்லா முயற்சிகளையும் ஈடுபடுறாரு எல்லாத்துட்டையும் கேட்குறாரு இது மாதிரி நாம் இப்படி இருந்தால் நம்ம கோவிலவே நாம இழக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும் நம்ம தெய்வங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாமல் ஒரு பலவீனமாக இருக்குது கோவில் இப்படி இருக்கக்கூடாது நம்ம முன்னோர்கள் இப்படி வழிபடலை இதெல்லாம் நம்ம சரி பண்ணணும் அப்படின்னு துடிக்கிறாரு தவியாக தவிக்கிறாரு பேசக்கூடாத ஆள்கிட்ட கூட போய் பேசி எவ்வளோ எவ்வளோ கெஞ்ச முடியுமோ கெஞ்சி அவருக்கு யாருமே ஒத்துழைக்கலை அப்போ என்ன அது அவருக்கு ஒரு மனசில் ஒரு விரக்தி வருது அவர் மேலேயும் ஒரு தெய்வம் வருது ஒரு மனசில் ஒரு விரக்தி வந்து இப்படி எல்லாம் இருக்காங்களே நாம் இப்படி நம்ம சாமிக்கு நம்ம ஒரு அழகான ஒரு இது இருப்பிடத்தை உருவாக்க கூட யாரும் துணை நிற்க மாற்றாங்களே அப்படின்னு ரொம்ப மன வேதனைப்படுறாரு அப்போ என்ன பண்ணுறாரு இப்படி இருக்கிற ஒரு நிலையில் நாம் நம்ம தனிப்பட்டு நம்ம சாமிக்கு ஒரு நல்ல ஒரு இருப்பு இருப்பிடம் கட்டுவோம் ஒரு கோவில் கட்டுவோம் ஆலயம் கட்டுவோம் அங்கே நாம் நம்ம தெய்வத்தை வச்சு நாம் வழிபடுவோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறேன் முடிவு எடுத்துட்டு அந்த முடிவை எடுத்துட்டு அந்த முடிவை செயல்படுத்த போகும்போது அந்த இடத்துல மற்றும் ஒரு சாமியாடி இருப்பாங்கல்ல ஒரு பெண் தெய்வத்தை சுமக்கிற சாமியாடி வேகமாக வந்து தப்புப்பா தப்பு நீ இந்த முடிவு தப்பியா இருந்து இந்த காலத்தில் வரையும் தெய்வம் அதாவது ஆடம்பரத்தை மாட கோபுரங்களையும் விரும்பலையா இது போன்று நெருஞ்சி குத்தி அதாவது இந்த சங்கம் புதர்ல நெருஞ்சி முள்ளு குத்தி அதுல இருந்து வந்து தெய்வம் நம்மள இப்ப வரைக்கும் காத்து வருதுயா நாம இந்த முடிவு நீ எடுக்கக்கூடாது சாமி இந்த முடிவு தனிப்பட்டு நம்ம குலசாமியை நாம் போனோம் அப்படின்னா நம்ம அன்புக்கு கட்டுப்பட்டு நம்மளுடைய பாசத்துக்கு கட்டுப்பட்டு நம்ம கூட வந்தாலும் அது நம்ம கும்புக்கு நல்லது இல்லப்பா நாம் அப்படி செய்யக்கூடாதுன்னு அந்த இன்னொரு சாமியாடி அவருக்கு சொல்கிறாங்க அப்போ அவருக்கு உணர்றார் சரி அது வந்து நான் வந்து ஏதோ ஒரு கோபத்தில் எனக்கு அந்த ஒரு யோசனைகள் அந்த ஒரு இது வந்துருச்சுமா அதனால் நீங்கள் சொன்னதவே நான் வந்து இனிமேல் நான் அது மாதிரி சிந்திக்க மாட்டேன் எவ்வளவு காலமானாலும் நான் காத்து இருப்பேன் அந்த குலதெய்வம் எனக்கு எனக்கு வரம் கொடுக்கட்டும் எனக்கு அனுமதி கொடுக்கட்டும் எனக்கு உத்தரவு கொடுக்கட்டும் அப்போ அந்த குலதெய்வம் இல்லைய நாம் சரி பண்ணுவோம் அப்படின்னு அந்த அம்மாட்ட உறுதி அளிக்கிறார் இந்த சம்பவத்தை நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா குலதெய்வம் அங்கே நடந்தது என்ன அப்படின்னா அந்த சுற்றுச்சுவர் இல்லை அந்த குலதெய்வம் எல்லாம் சரியா சிறப்பா இல்லை ஆனா இருந்தாலும் அந்த மண் இருக்கு பார்த்தீங்களா அந்த மண் அந்த மண்ணை மதிக்கிறாங்க தான் குலதெய்வம்ங்கிறது அந்த மண் இருக்குல்ல அந்த மண்ணு தாங்க அந்த மண்ணுக்கு இருக்கிற அதீத சக்தி பெரிய மணி மாளிகை கோ அதாவது கோபுரங்களுக்கு கூட இருக்காது அந்த மண்ணை நாம போய் மிதிச்சு வந்தாலே போதுமாப்பா அப்படிங்கிற அந்த மண்ணு இடம் மாறுமானா கவ்வளவு சிக்கிற இடம் மாறாதுங்க மாறவே மாறாது இதே தான் அவர் அவர் எடுத்த அந்த ஒரு முடிவை எல்லா பங்காளிகளும் சேர்ந்து சரி நாம் இந்த எல்லை சரியில்லை இந்த சூழ்நிலை சரியில்லை நாம் எல்லோரும் நம்ம தெய்வத்திட்ட மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டு தெய்வத்திட்ட உத்தரவை கேட்டு நாம பிடிமன் எடுத்து நம்ம மற்ற இன்னொரு இடத்துல எல்லாரும் ஒரு அழகான ஒரு இடம் வாங்கி தெய்வ சக்தி நிறைந்த ஒரு இடத்துல நாம எல்லா இடங்கள்லையும் நாம தீர்த்தம் கொண்டு வந்து அந்த இடத்தை சுத்தம் பண்ணி பல யா பல யாகங்கள் வளர்த்து அந்த அந்த எல்லையை சுற்றி இருக்க எட்டு திசைகளை சு சுத்தம் பண்ணி நாம அந்த தெய்வத்தை நாம நிலைநாட்டலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தாங்கன்னா அது சாத்தியப்படும் ஆனால் தனிப்பட்டு அவங்க நினைத்தாலும் அதாவது அவர் மேலே இருக்கிறது ஒரு சாமி தான் இருந்தாலும் அங்கே உள்ளே இருக்க ஒரு பெண் தெய்வம் தடுத்துருச்சு பாத்தீங்களா அதனால் அந்த எல்லைங்கிறத எந்த தெய்வமும் அவ்வளவு சீக்கிரமாக எளிதாக விட்டு மாறாதுன்னு சொல்ல வரேன் சரி இது ஒன்று இது வந்து எப்போது இடம் மாறும்னு வந்தோம் அப்படின்னா அங்கே இருக்கிற எல்லா மக்களும் அதாவது அந்த எல்லையில் எல்லா மக்களும் இல்லாட்டினாலும் ஒரு சில எல்லா ஒரு சில ஒரு சில பேர் எவ்வளவோ இருப்பாங்கல்ல பத்து வரலும் ஒன்றா இருக்குமானு கேட்டால் ஒன்றா இருக்காதுன்னு சொல்லுவாங்கள்ல அப்போ ஒரு சில பேர் ஆசைகளாலும் பேராசைகளாலும் அங்கே வந்து என்ன சொல்றதுன்னா அதை கவிழ்ந்து அதுக்கு வந்து ஒரு சில தீ வினைகள் இப்போ எப்படி இருக்குன்னா ஒரு தெய்வம் இருக்குது அப்படின்னா அந்த தெய்வத்துக்கு பிடிக்காத எதுவும் செய்யக்கூடாது அப்போ பிடிக்காத செஞ்சோம்னா அந்த இடத்துல கோபக்குரிய ஆகும் கோபக்குரியாகி செஞ்சவங்களுக்கு அதுக்குரிய பலாபலனாகும் அந்த பிடிக்காத விஷயம் செஞ்சதுனால அந்த இடத்த விட்டு கொஞ்சம் தள்ளி நிற்க ஆசைப்படும் இது போன்ற தீ வினைகள் சூழ் சூழ்ந்து அந்த இடத்துல நின்னாலும் தெய்வம் குல மக்களை விட்டு பிரியாது எல்லாத்தையும் காத்து நின்று அந்த எல்லையை விட்டு மாறவே மாறாது அப்படியே எப்போ மாறும் அப்படின்னா எல்லா மக்களும் எல்லா மக்களாலும் கைவிடப்பட்டு மக்களே நம்ம தெய்வம் இல்லைன்னு ஒரு சதவிகிதம் கூட ஒரு 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 ஆள் கூட நம்மள அப்படின்னா இனியும் என் மக்களுக்கு நான் காவ அதாவது காவலாக நிற்கிறதுக்கு என்னைய மதிக்காத என்னுடைய மக்கள் நான் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி தெய்வம் அந்த எல்லையை விட்டு மாற முயற்சி ஒன்று வேதனையான நம்ம வேதனையான நிகழ்வுங்க இதெல்லாம் ஒரு சில எல்லைகள்லாம் ஒரு சில எல்லைகள் நடந்திருக்குங்க அதனால தான் குலதெய்வத்தை தேடி தேடி அலைவாங்க தெய்வத்தை உணராமல் ஏன் அப்படின்னா நாம் நம்ம செஞ்ச தப்பை நாம் திரு திருப்பி திருத்திட்டோம்னா நம்ம தெய்வம் மறுபடியும் நம்ம எல்லைக்கு வந்துடாதா அப்படின்லாம் ஒரு சில ஒரு சில ஒரு சில இடங்கள்லாம் இருக்குது பெரும்பாலும் இல்லை ஆனால் அந்த ஒரு சில இடங்களை அப்படி அப்படி நடக்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு இந்த பதிவு குலதெய்வம் எப்போது இடம் மாறு அப்படின்னா அது மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை குளமக்கள் எல்லாராலும் எப்போது நிராகரிக்கப்படுகிறதோ ஒரு தடவைக்கு மூன்று தடவை நிராகரிக்கப்படுகிறதோ அப்போது அந்த எல்லையை விட்டு அங்கே மாற முயற்சி பண்ணோம் இதுதான் நான் அறிஞ்ச உணர்ந்த பதிவு இதில் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா குலசாமி இருக்குன்னாலே அந்த தெய்வத்துக்கு நாம் உருவேற்றம் கொடுக்கணுங்க எப்படி உருவேற்றம் கொடுக்கணும்னா ஒன்றும் இல்லை நம்ம போய் பொருத்தி வைக்கிறோம்ல ஒரு சூடம் அதுதான் உருவேற்றம் ஒரு பத்தி வாங்கிட்டு போகிறோம்ல ஒரு எலுமச்சங்கிரி வாங்கிட்டு போறோம்ல ஒரு மல்லிகைப்பூ வாங்கிட்டு போறோம்ல ஒரு மாலை வாங்கிட்டு போறோம்ல ஒரு பொங்கல் வைக்கிறோம்ல அந்த எல்லையில போய் மிதிச்சு அந்த மண்ணை எடுத்து அந்த மண்ணை மதிச்சு அந்த மண்ணை எடுத்து நெற்றியில பூசுறோம்ல அதுதாங்க உருவேற்றம் நம்ம தெய்வம் அங்க இருக்குன்னு முழுமையா நாம நம்புறோம்ல நம்மளுடைய நம்பிக்கை இருக்குல்ல அதுதான் உருவேற்றம் அதனால இக்கணத்துல எல்லா மக்களும் குலதெய்வ எல்லையை அதாவது தவறாமல் குலதெய்வ எல்லைக்கு சென்று வரணும் குலதெய்வங்களின் சக்திகளை உருவேற்றணும் குலதெய்வம் நாம குடுக்கிற பூஜை புனஸ்காரத்திலையும் ஒரு மல மரம் இருக்கு பாத்தீங்களா ஆலமரம் அரசமரம் தண்ணீர் வந்து நம்ம சிறுக சிறு ஊற்றுனோம்னா அதனுடைய வளர்ச்சி ரொம்ப வேகமா இருக்காது ரொம்ப மெதுவா இருக்கும் தண்ணீர் நம்ம அதிகமாக ஊற்றணும் அப்படின்னா அந்த வளர்ச்சி அதாவது என்ன சொல்றதுன்னா ஆறு வருடத்தில் வரும் வளர்ச்சி ஆறு மாதத்தில் வரும் அந்த தான் நம்மளுடைய பூஜைகளும் புனஸ்காரங்களும் நம்பிக்கைகளும் நாம் தெய்வத்து மேல நாம வச்சிருக்க அந்த அன்பு பக்தி அந்த தூய்மையான எண்ணம் அந்த எல்லை தான் எல்லாம் நம்ம சாமிக்கு மேலே என்ன அப்படிங்கிற அந்த எல்லாம் தான் நாம் கொடுக்கறதெல்லாம் அந்த தெய்வம் வளர்ச்சியை அதீத அதீத வளர்ச்சிக்கு அது வந்து காரணிகளாக அமைகின்றன அதனால நம்மளால முடிஞ்ச அளவு நம்ம குலதெய்வ எல்லைக்கு போகணும் வரணும் ஒரு கணம் கூட நம்ம எல்லைக்கு போகக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு இந்த பதிவு நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்